வணக்கம். சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள்ல செய்திகளுடன் இருக்கும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். லிபியாவின் நிலைமை இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கும் நீதி அமைச்சர் சுட்டிக்காட்டு. அமைச்சரவையில் இருந்து நீக்கப்படும் கெஹலிய விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. கந்தகாடு புனர்வாழ்வு நிலையத்தில் மீண்டும் பதற்றம், ராணுவ சிப்பாய் உட்பட 11 பேர் காயம். கொழும்பில் கோடீஸ்வர வர்த்தகர் ஒருவரின் இல்லத்திற்கு முன் வைக்கப்பட்ட மலர் வளையத்தால் குழப்பம். இலங்கையின் காலநிலையில் மீண்டும் மாற்றம், அதிகரிக்க உள்ள மழை வீழ்ச்சி. எம்பிலிப்பிட்டியாவில் இடிந்து விழுந்த பாலத்தால் பரபரப்பு, போக்குவரத்தும் பாதிப்பு. கொழும்பில் முக்கிய வீதிகளுக்கு பூட்டு, போலீசார் விடுத்துள்ள அறிவிப்பு. நாடளாவிய ரீதியில் விசேட சோதனை, 667 பேர் கைது. சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். இந்த நாட்டை அன்று நாங்கள் பொறுப்பேற்றிருக்காமல் விட்டிருந்தால் லிபியா போன்ற நிலைமைக்கு நாடு செல்ல இடம் இருந்தது என நீதி, சிறைச்சாலைகள் மற்றும் அரசியல் அமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாட்டின் 76வது சுதந்திர தினம் மற்றும் நாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சுமார் 450 வருடங்களாக ஐரோப்பிய ஏகாதிபத்தியத்துக்கு அடிபணிந்திருந்த எமது நாடு டிஎஸ் சேனநாயக்க உள்ளிட்ட தேசிய மத தலைவர்களுடன் உயிர் தியாகம் செய்து முன்னெடுத்த போராட்டம் காரணமாகவே சர்வதேசத்துக்கு முன்னால் சுதந்திர தேசமாக மாறியது. நாடு சுதந்திரமடைந்து 76 வருடங்கள் கடந்துள்ளன. கடந்த 4 வருட காலத்துக்குள் கோவிட் தொற்று, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம், பொருளாதார மற்றும் அரசியல் பிரச்சனை போன்ற விடயங்கள் காரணமாக ஏற்பட்ட நிலைமைகளினால் இந்த நாடு அராஜகமானது. நாட்டை பொறுப்பேற்க எந்த ஒரு தலைவரும் முன்வரவில்லை. அன்று இந்த நாட்டை பொறுப்பேற்கும் சவாலை யாரும் ஏற்றுக்கொள்ளாத சந்தர்ப்பத்திலேயே தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட நாங்கள் அராஜகமாகிய நாட்டை பொறுப்பேற்றோம். தற்போதைய ஜனாதிபதியின் தலைமையின் கீழ் சுமார் 18 மாதங்களுக்குள் பொருளாதார மேம்பாட்டை நோக்கி இந்த நாட்டை கொண்டு வந்திருக்கிறோம். 76வது சுதந்திர தினத்துடன் ஆரம்பிக்கும் இந்த வருடத்துக்குள் மக்களின் கஷ்டங்கள் ஒழியக்கூடிய சௌபாகியத்தை அடையும் வருடமாக மாறும் என நம்புகிறோம் என்றார். சுற்றாடலத்துறை அமைச்சர் அமைச்சரவையிலிருந்து நீக்குமாறு மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவ தொழிற்சங்க ஒன்றியத்தின் தலைவர் டாக்டர் சமால் சஞ்சீப கோரிக்கை விடுத்துள்ளார். கெஹலிய அமைச்சரவையில் தொடர்ந்தும் நீடித்தால் அது எதிர்கால விசாரணைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு அதிகாரியொருவர் நிதி மோசடி, பயங்கரவாத செயல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டால் அவரது பணி இடைநிறுத்தப்படும். கெஹலிய அமைச்சரவையை பிழையாக வழிநடத்தி நிதி மோசடியில் ஈடுபட்டதாக சட்ட அதிபர் குற்றம் சுமத்தியுள்ள நிலையில் அவர் அமைச்சரவையில் தொடர்ந்தும் அங்கம் வகிப்பது பொருத்தமாகாது என அறிவித்துள்ளார். மேலும் கெஹலிய தொடர்ந்தும் அமைச்சரவையில் அங்கம் வகித்தால் சர்வதேச ரீதியில் இலங்கை அமைச்சரவைக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தும் என நிபுணத்துவ மருத்துவர் சமால் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். வெளிவந்த கந்தகாடு புனர்வாழ்வு நிலையத்தில் 2 குழுக்களுக்கு இடையில் நேற்று ஏற்பட்ட மோதலில் ராணுவ சிப்பாய் உட்பட 11 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெளிகந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக புலனர்வை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மோதல் தொடர்பில் 34 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். எவ்வாறாயினும் மோதலுக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. இவ்வாறான பின்னணியில் நேற்று காலை வெளிகந்த கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்திலிருந்து 16 கைதிகள் தப்பிச் சென்றுள்ளனர். தப்பியோடிய சிலர் புலனர்வை சோமாவதிய விகாரை வளாகத்தில் தங்கியிருந்த ஒருவரை தாக்கி பணம் மற்றும் தொலைபேசியை அபகரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அத்துடன் தப்பியோடிய குழுவினர் சோமாவதியா விகாரைக்கு அருகிலுள்ள சுற்றுலா விடுதிக்குள் புகுந்து அங்குள்ள பேருந்து ஒன்றையும் கடத்திச் செல்ல முற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த வருடத்தில் முன்னதாக 2 தடவைகள் கந்தகாடு புனர்வாழ்வு நிலையத்திலிருந்து கைதிகள் தப்பிச் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வங்கி வைப்பாளர்களுக்கு நியாயமான வட்டியை வழங்கி, கடன் பெறுபவர்களுக்கு இலகுவான வட்டியையும் வழங்கி பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதும் நமது நோக்கமாகும் என மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்ட அரச நிதி கொள்கைகள் மற்றும் பிற கட்டமைப்பு கொள்கைகளின் திசையை யாரேனும் மாற்ற முயற்சித்தால் அதனால் இடம்பெறப்போவது மீண்டும் பின்னோக்கி திரும்புவது மாத்திரமேயாகும். தற்போது நிதி கொள்கையின்படி பணவீக்கத்திற்கு பொருத்தமான வகையில் வட்டி விகிதம் கூடி குறைந்து செல்கிறது. அரச வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு செலவுகளை கட்டுப்படுத்த கடன் பெறுவது
வருவதை குறைப்பதற்கான செயல்பாடுகளை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்கின்றோம். அரசாங்கத்திற்கு சொந்தமான மின்சார சபை, பெட்ரோலிய கூட்டு தாபனம் போன்ற நிறுவனங்கள் பாரியளவில் இழப்புகளை அடைந்துள்ளன. இப்போது செலவு குறைந்த விலை நிலைப்படுத்தும் முறை நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அரச நிறுவனங்கள் முறையாக நஷ்டத்தை சந்திக்காத திசையில் நகர்கின்றன. நாட்டின் வருவாய் குறைந்ததாக யாராவது சொன்னால் மீண்டும் கடன் வாங்குவது அதிகரிக்கும். அதன் பின்னர் அதே பழைய தவறான முறையை பின்பற்றி நாடு மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்படும். யார் போனாலும் அடுத்த 4 வருடங்களுக்குள் அரசாங்கத்தின் வருமானம் அதிகரிக்கப்பட வேண்டும். அடுத்த வருடம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 15% உயர்த்தப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார தொடர்புகளை வலுப்படுத்தும் நோக்கில இலங்கையும் தாய்லாந்தும் விசா இல்லாத பயணத்தை பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் சுதந்திர வர்த்தகத்தில் கையெழுத்திட்டதன் பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்துள்ளார். பரஸ்பர அடிப்படையில் இலவச விசா பயண ஏற்பாட்டிற்கான உடன்படிக்கையை மேற்கொள்வது குறித்து பரிசீலிக்க தாம் இருவரும் ஒப்புக்கொண்டதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கத்தின் முக்கிய அங்கத்துவ நாடான சிங்கப்பூருடன் ஏற்கனவே இலங்கை தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுவதற்கு முன்பு இருந்தே இரு நாடுகளுக்கும் விசா இல்லாத இலவச பயணம் இருந்தது. உறுப்பு நாடுகளில் உள்ள பெரும்பாலான விமான நிலையங்களில் ஆசியான் கடவுச்சீட்டை வைத்திருப்பவர்கள் விசா இல்லாமல் பயணம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. கொழும்பு நுகேகூட பிரதேசத்தில் கோடீஸ்வர வர்த்தகர் ஒருவரின் இல்லத்திற்கு முன்பாக வெளிநாட்டில் வசிக்கும் குற்றவாளி ஒருவரால் மலர் வளையம் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் போலீஸ் குழுக்கள் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக நுகேகொட போலீஸ் பிரிவின் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். அந்த மலர் வளையத்துக்கு அருகில் நம்மை விட்டு பிரிந்த போசடாவுக்கு ஆழ்ந்த இரங்கல் என பெரிய எழுத்திலும் உனக்கு நான் கடைசி கடிதம் எழுதுகிறேன் என்று அட்டைப்பட்டியில் எழுதப்பட்டு வைத்திருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்து வர்த்தகரின் வீட்டுக்கு முன்னால் மலர் வளையம் வைத்ததாக கூறப்படும் இருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அந்த இருவர் பிரதேசத்தை விட்டு தப்பிச்சென்றுள்ளதாகவும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களமா அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதற்கமைய மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பொலனறுவை, மாத்தளை, அனுராதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதேவேளை மத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. நகரில் இருந்து தொரகொழியா ஊடாக மித்தனிய செல்லும் பிரதான வீதிகளை ஹீலந்து ஓயா பாலம் சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. மரக்குற்றிகளை ஏற்றி சென்ற பாரவூர்தி இன்று காலை பாலத்தின் ஊடாக சென்று கொண்டிருந்த போது குறித்த பாலம் இடிந்து விழுந்துள்ளது. பாலம் இடிந்ததில் பாரவூர்தி ஓடையில் விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இதன்போது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாலம் இடிந்து விழுந்தமையினால் எம்பிலிப்பிட்டியாவிலிருந்து மாத்தரை, பெலியத்த, தங்காலை நோக்கி செல்லும் வாகனங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் சாரதிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு கோரப்பட்டுள்ளது. நிலத்தடி குழாய்கள் பாதிக்கப்படுவதன் காரணமாக கொள்ளுப்பட்டி மற்றும் கொம்பனித்தெரு பகுதிகளில் உள்ள சில முக்கிய வீதிகள் இன்று 3 கட்டமாக மூடப்படவுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் உத்தரானந்தா மாவத்தை நவம் மாவத்தை முதல் ட்ரையல் கடவை வரையிலான பகுதி இன்று முதல் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உத்தரானந்தா மாவத்தை வெறகிரு மாவத்தை முதல் நவம் மாவத்தை வரையிலான பகுதி பிப்ரவரி 20 முதல் மார்ச் 4 வரையிலும் உத்தரானந்தா மாவத்தை வெறகிரு மாவத்தை வழியாக டொர்டுண்டாக்கின் சந்தி வரையான பகுதி மார்ச் 5 முதல் 11 வரை 3 கட்டமாக மூடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பானடிகை குறிப்பிடம் வர்த்தமானி அறிவித்தலுக்கு இணங்க பான் விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை கண்டறிய இன்று முதல் நாடு முழுவதும் சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்படும் என நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது.
அதன்படி ஒரு ராத்தல் பானின் பரிந்துரைக்கப்பட்ட எடை 450 கிராம் ஆக இருக்க வேண்டும் என்றும், அதன் மாறுபாடு 13.5 கிராமிற்கு குறையாமல் இருக்க வேண்டும் என்றும் குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரை ராத்தல் பானின் பரிந்துரைக்கப்பட்ட எடை 225 கிராம் ஆக இருக்க வேண்டும் என்றும், அதன் மாறுபாடு 9 கிராமுக்கும் குறையாமல் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பானினடையை காட்சிப்படுத்த வேண்டும் என்றும் அனைத்து கடைகளுக்கும் பேக்கரி உரிமையாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் பான் விற்பனை செய்யாத வர்த்தகர்களுக்கு எதிராக இன்று முதல் சுற்றிவளைப்புகளின் பின்னர் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. சுதந்திர தினம் நாட்டில் கொண்டாடப்படுகின்ற நிலையில் நாங்கள் சுதந்திரமாக கடலில் தொழில் செய்ய முடியவில்லை என வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் தலைவர் MP சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். நேற்று அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தில் கூட இந்திய இழுவை படகுகள் கைது செய்யப்பட்டுள்ளது. மன்னர் வளைகுடா, பாக்குவிரிகுடா ஆகிய கடற்பரப்புகளில் சுதந்திரமாக கடத்தொழிலில் ஈடுபட முடியாத நிலையில் இருக்கின்றோம். குறிப்பாக கடற்படையினர் 1-2 இழுவை படகுகளை கைப்பற்றுவதில்லை. அரசாங்கம் இழுவை படகுகளுடன் கடத்தொழிலாளர்களையும் சேர்த்து கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் உள்ள மூதூர் மலையடிவார பகுதியில் உள்ள வாய்க்காலுக்குள்ள காரொன்று தடம் புரண்டு விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இன்று அதிகாலை இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த குறித்த கார் வெகு கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி தடம் புரண்டு விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. எனினும் காரில் பயணித்த அவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளனர் என்று மூதூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் விசேட சோதனை நடவடிக்கையின் கீழ் இன்று திங்கட்கிழமை அதிகாலை 12:30 நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் 667 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 559 பேரும் குற்றப்பிரிவுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள பட்டியலில் உள்ள 108 பேரும் அடங்குவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த சுற்றிவளைப்புகளின் போது 191 கிராம் கெரோயின், கஞ்சா மற்றும் ஐஸ் உள்ளிட்ட பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. பெலியத்தில் 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் கொலைக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் மாத்திரை பிரிவு சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்தின் அதிகாரிகளால் நேற்று கவராதுவையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கட்டுதம்பே ரத்கம பிரதேசத்தைச் சேர்ந்த 28 வயதுடைய நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். தங்காளி பெலியத்தை பிரதேசத்தில் அபேஜன பெல கட்சித் தலைவர் சமன் பெரேரா உள்ளிட்ட 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் மாத்திரை கம்புருப்பட்டி பிரதான வீதியில் கம்புருப்பட்டி சுற்றுவட்டத்திற்கு அருகில் துப்பாக்கிச் சூடு நடத்த வந்த ஜீப் வாகனத்தில் பயணித்தவர் என்று சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவர் வாகனத்தில் இருந்து இறங்கிச் செல்லும் CCTV காட்சியை போலீசார் விசாரணைகளில் கண்டுபிடித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.